வெல்கம் பேக் டு கிரிக்குரல். ஐபிஎல் ஆக்ஷன் 2023 இனிதே நிறைவுற்றது. நிறைய விஷயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கு. நம்ம அந்த மேலே இருக்க டாப் ரெக்கார்ட்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம். பென் ஸ்டோக்ஸ் பற்றி, நிக்கோலஸ் பூரன் பற்றி, அதுக்கப்புறமா சாம் கரன் பற்றியெல்லாம் நிறைய பேசிட்டோம். பட் இன்றைக்கி வந்து சிஎஸ்கே பிக் பண்ண யங்ஸ்டர்ஸை பற்றி பேசலாம் அப்படின்னு நினச்சேன். நான் ஜஸ்ட் சிஎஸ்கே, நான் எல்லா டீம்ஸோட யங்ஸ்டர்ஸை பற்றி பேச வேண்டியிருக்கு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் பிகினிங் வித் இது நம்ம ஒரு டீம் அப்படிங்கிறதுனால சிஎஸ்கேலேருந்து இந்த வீடியோவை பிகின் பண்ணுறேன். ஸோ சிஎஸ்கே பிக் பண்ண யங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 பேர் அவங்க பிக் பண்ணாங்க. இதில் ஜெமிசன், ரஹானே, அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் வந்து வெல் நோன் ஃபிகர்ஸ். அந்த 3 பேர் விட்டுட்டிங்கன்னா மீதி 4 பேர் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் டு லுக் அவுட் ஃபார் அப்படின்னு சொல்லலாம். இதில் பகத் வர்மா, ஹூஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத்லேருந்து வர்றாரு. அவர் வந்து இஸ் ஆல்ரெடி பீன் இன் சிஎஸ்கே. ஸோ நம்ம அவரை பற்றி போன வருஷமே நிறைய பேர் பார்த்தாச்சு. பகத் வர்மா நல்ல ஆஃப் ஸ்பின் போடுவார். அவரோட ஸ்பெஷாலிட்டி விக்கெட் டேக்கிங் கிடையாது, எக்கானமி தான். லைக் ஒரு வாஷிங்டன் சுந்தர் மாதிரி, ஒரு கிருஷ்ணப்பா கௌதம் மாதிரி, அந்த மாதிரி செம எக்கானமிக்கலாம் அடிக்கிற ஒரு ஸ்பின்னர் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு நல்ல இம்ப்ரெஷன். அண்ட் பேட்டிங்கும் செம்மையாக விளையாடுவார். அதனால தான் திரும்பவும் சிஎஸ்கே அவர் எடுத்திருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மீதி 3 யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங் கான்டெஸ்ட் லுக் அவுட் ஃபார் அப்படின்னு டெஃபினட்டாக சொல்லலாம். அதில் முதல் ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷேக் ரஷீத் அப்படிங்கிற இந்த பையன். 18 வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு. 2004 தான் பிறந்திருக்காரு அவர். இந்த வருஷம் இந்தியா வந்து அண்டர் 19 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க, யஷ் தூல் கேப்டன்ஷிப்பில். அதில் இருந்த ஒரு பிளேயர் தான். பட் யஷ்துலுக்கெல்லாம் போன வருஷமே டெல்லியிலலாம் வாய்ப்பு கிடச்சிச்சு. பட் இவருக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சேட் ஸ்டோரி பிஹைண்ட். ஆந்திராவில் குண்டூர் பகுதியிலேருந்து வர ஷேக் ரஷீத் வந்து இந்த வருஷம் வேர்ல்ட் கப் வந்து அண்டர் 19 இந்தியாவுக்கு விளையாடிட்டு இருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு 30 ரன் அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் கோவிட் வந்துடுது. அதனால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கார் பையன். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏன்னா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த சுச்சுவேஷன் எக்கனாமிக்கலி கொஞ்சம் சின்ன பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அப்பா மட்டும்தான் மொரல் பூஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் வரும்போது இப்படி கோவிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி டிமாரலைஸ் ஆகும்போது, விவிஎஸ் லக்ஷ்மன், விவிஎஸ் லக்ஷ்மன் ஹூஸ் ஆல்சோ ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், அவர் வந்து போயிட்டு இரு தம்பி ஒன்றும் ஆகாது, எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி ஆஸ்வாசப்படுத்தி 3 கேம்ஸ் ஆட முடியல. அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு வந்து கம் பேக் பங்களாதேஷோட ஒரு 20 ரன் அடித்தார். அதுக்கடுத்து ஆஸ்திரேலியாவோட 94 ரன் பொல்லன் பொழந்தார் ஷேக் ரஷீத். செம்ம இன்ட்ரெஸ்டிங் பேட்ஸ்மேன் டு வாட்ச் அவுட் ஃபார். பேட்டிங் தான் மெயின், போலிங் வந்து அப்படியே கொஞ்சம் லெக் ஸ்பின் போடுவார்னு வச்சுக்கோங்களேன், அது செகண்ட் பார்ட் தான். பட் பேட்டிங் மெயின். என்ன மாதிரி பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் டு வாட் ரஹானே டஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவரோட ரோலே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லாங் இன்னிங்ஸ் விளையாடலாமா அப்படின்னு பார்க்குறது தான். ஹூஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் சச்சின் டெண்டுல்கர். சச்சினோட 175 ஹைதராபாத்தில் பார்த்து தான் நான் வந்து கிரிக்கெட்டை பர்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மோர் எவர் இவர்கிட்ட லக்ஷ்மண் சொல்கிறதும் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் வந்து தம்பி நீ ரன் அடிக்கிறதெல்லாம் பார்க்க இங்கே வரல, நீ எவ்வளோ நேரம் உள்ளே விளையாடுறன்றதை பார்க்க தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி என்னை கீப் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கோவிட் வரும்போதுமே கூட. ஸோ நான் வந்து ஒரு ஸ்லோயிஷான பேட்டர் தான், ஆனால் ஃபுல்லாக நின்று மேட்சை வின் பண்ணி கொடுக்க நினைக்கிற ஒரு பேட்டர் அப்படின்னு சொல்லி ஷேக் ரஷீத் ஷேர் பண்ணுறாரு. ஸோ குண்டூர்லேருந்து வந்திருக்க ஷேக் ரஷீத், 18 வயசான ஷேக் ரஷீத், ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர் டு வாட்ச் அவுட் ஃபார். சாரி ஃபார் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஷேக் ரஷீத் வந்து இருக்கார் பெஞ்சில். எனக்கு தெரிஞ்சு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்காக தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பேட்டர், மேபி ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேவாக இருக்க வாய்ப்பு இருக்கலாம். அண்ட் அடுத்த யங்ஸ்டர்ஸ் வந்து 2 பேர். இப்போ நம்ம பகத் வர்மா ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்தவருங்கிறதுனால பெருசாக அதிகமாக பேசலை ஹைதராபாத்லேருந்து. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஷேக் ரஷீதை பற்றி பேசிட்டோம். ரெண்டு பேருமே ஒருத்தர் ஆந்திரா, ஒருத்தர் ஹைதராபாத். இப்போ அடுத்து பார்க்க போகிற ரெண்டு பேர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சிமிலர் ரோல்ஸ் தான் ரெண்டு பேருமே வச்சுருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து இவரும் இந்த வருஷம் அண்டர் 19 வேர்ல்ட் கப் வந்து இந்தியாவுக்காக விளையாண்டவர் தான். இவரோட பேர் வந்து நிஷாந்த் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு, 18 வயசு தான் இவருக்குமே ஆகுது, 2004 பானு. இவர் ஹரியானாலேருந்து வர்றாரு. ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலர் டு வாட் ஜடேஜா டஸ், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனு, லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், அந்த ஆல்ரவுண்டர் ஃபேக்டர்னுவாங்க தெரியுமா, அதை நீட்டாக பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர் தான் நிஷாந்த் சிந்து. நிஷாந்த் சிந்துவை பொறுத்த வரைக்கும் ஃபேனே ஜடேஜா தான். ஃப்ரம் பீங் அண்ட் ஜடேஜா ஃபேன் டு பிளேயிங் வித் ஜடேஜா. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கி அவர் காட்டியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் லைக் சைல்டுஹுட்டில் வந்து ஒரு பாக்ஸராக தன்னோட பயணத்தை தொடங்கி, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நான்லாம் கிரிக்கெட்டராக நான் நினச்சது கூட இல்லை, நான் பாக்ஸிங் தான் ஆரம்பத்துலேருந்தே பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஒர்க்ஸ் இல்லையா, சம்திங் ஹேப்பன், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் டேர்ன் டு வாட்ச் கிரிக்கெட். விராட் கோலி ரொம்ப பிடிக்குமா, ஜட்டு ரொம்ப பிடிக்குமா, இன்றைக்கி ஜட்டுவோட விளையாட போகிறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் சூப்பராக போடுவார். பேட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம போன பேட்டர் பார்த்தோம், ஷேக் ரஷீத் ஒரு மாதிரி டிப்பிக்கலாக ஒரு டிராவிட் ஸ்டைலில் விளையாடுவார் அப்படின்னு சொல்லி. இந்த பேட்டர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸியாக விளையாடுவார். இந்த டாட் பாலாக பெருசாக போக மாட்டார், எங்கேயாவது ரன்னு திருடிட்டே இருப்பார். அது வந்து இந்த ரைனா மாதிரி அப்படின்னு சொல்லலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ சிஎஸ்கேவோட மிடிலுக்கு ஆப்டான பிளேயர்னா கூட இவரையுமே பென் ஸ்ட்ரென்த்துக்காக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உடனடியாக இவங்கெல்லாம் உள்ளே விளையாடுவாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். ஸோ பென் ஸ்ட்ரென்த்துக்காக எடுக்கப்பட்டிருக்கலாம் நிஷாந்த் சிந்து. பட் ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேவாக இருக்க வாய்ப்பு இருக்குது, போத் ஷேக் ரஷீதும் சரி நிஷாந்த் சிந்துவும் சரி.
மேபி பகத் வர்மா மட்டும் இந்த வருஷம் பார்க்கலாம். ஸோ இந்த மூணு பேர் யங்ஸ்டர்ஸா. அண்ட் ஃபைனலி இன்னொரு யங்ஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீ இஸ் ஃப்ரம் சத்தீஸ்கர். அந்த அளவுக்கு சத்தீஸ்கர்லாம் கிரிக்கெட்டர்ஸ் வந்து நம்ம பார்த்ததில்லை. பட் இங்கே அஜய் மண்டல், அஜய் ஜாதவ் மண்டல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்திருக்கார். ஜாதவ்ங்கிற பேர் இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பிளேயர் தாங்க இவரும். இவரும் சிமிலர் டு வாட் நிஷாந்த் சிந்து, அதே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர். வாட் ஜடேஜா டஸ், ஜடேஜாவை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரோல் தான் இவங்களுமே பண்ண போகிறாங்க. ஸோ அஜய் மண்டலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆல்ரெடி 26 ஏஜ் ஆயிடுச்சு, ரொம்ப வருஷமாக ரஞ்சி ஆடிட்டு இருக்காரு சத்தீஸ்கர் டீமுக்கு. பட் இப்போ தான் ஐபிஎல் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது வந்து அஜய் மண்டலுக்கு கிடச்சிருக்கு. பட் கிடைக்கும் போதே எல்லோ ஜெர்சியில் சிஎஸ்கேக்காக கிடச்சிருக்கு. ஒருவேளை இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் ஆல்ரவுண்டருக்கு போவாங்க, ஜடேஜா இன்ஜூர்டோ இல்லை ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, அவங்களோட சாய்ஸு நிஷாந்த் சிந்துவுக்கு முன்னாடி இவராக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அஜய் மண்டல் தான். அஜய் மண்டல்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய இனோவேட்டிவ் ஷாட்ஸ் இருக்கும், டக்குன்னு ஸ்கூப் போவார், டக்குன்னு இந்த மாதிரி ஸ்வீப் போவார், லைக் ஒரே ஷாட்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்க மாட்டார். T20 ஏற்ற மாதிரி தன்னை பயங்கரமாக பில்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர், இங்கிலாந்து கவுண்டிலையும் போய் விளையாடிட்டு இருக்காரு கிளப் கிரிக்கெட்ஸில். ஸோ அந்தளவுக்கு பிஸியாக இருக்கக்கூடிய அஜய் மண்டல் வந்து ஃபைனலி ஃபைன்ஸ் அ பார்ட் ஐபிஎல்ல ஒரு இடம் கிடைச்சிருச்சு சிஎஸ்கேக்காக. மேபி ஒருவேளை சிஎஸ்கே அந்த இடத்துக்காக போகிறாங்க, ஜட்டு இடத்துக்காக போகிறாங்கன்னா நான் அஜய் மண்டல் தான் இருப்பார்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா நாலு யங்ஸ்டர்ஸ் டு லுக் அவுட் ஃபார். ஒன்று ஷேக் ரஷீத், ஒரு பெஞ்ச் ஸ்ட்ரென்த்துக்காக எடுத்திருந்தாலும் நல்ல பேட்ஸ்மேன், ஸ்லோவாகவோ இல்லாண்டாலும் நல்லா ஃபுல்லாக விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நிஷாந்த் சிந்து, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். அதே ரோலுக்கு அஜய் மண்டல் இருக்கார், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு, ரொம்ப மெருகேற்றப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன். ஏன்னா 26 வயசுனா 6-7 வருஷமாக கிரிக்கெட்டாக ரொம்ப ப்ரொஃபஷனலாக விளையாடிருக்கவர் அப்படிங்கிறனால சூப்பராகவே விளையாடுவார். அவர் கரண் பகத் வர்மா இருக்கார். பகத் வர்மா பற்றி நமக்கு நல்லா தெரியும், ஆஃப் ஸ்பின்னர், கண்டெயின் பண்ணி போடுவார்னு சொல்லிட்டு. இதில் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டால் எனக்கு தெரில. சிஎஸ்கே மாதிரி இருக்க பிளாக் மார்க் ஒரு பக்கம் ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு, இதில் வந்து ஷேக் ரஷீத் மாதிரி ஒருத்தர் மாட்டிக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியல. பட் அஜய் மண்டலுக்கும் பகத் வர்மாக்கும் ஒன்று ரெண்டு கேமாவது கிடைக்குங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இவங்களோட கேம்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே எடுத்த உடனே எங்களோட கிளிப்ஸ் ஏதாவது யூடியூப்பில் அப்லோட் ஆயிருக்கும், அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி விளையாடுவாங்க, எப்படி போலிங் போடுவாங்க அப்படிங்கிறது பார்த்து வச்சுக்கோங்க. மேபி ஃபியூச்சர் ஆஃப் சிஎஸ்கேவாக கூட இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நாலு யங்ஸ்டர்ஸ் தான் சிஎஸ்கே ஆக்ஷனில் எடுத்தாங்க. நாலு பேருமே தரமான கிரிக்கெட்டர்ஸ் அப்படிங்கிறது டவுட்டே கிடையாது. உங்கள் ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கிறேன். சி அண்டில் தான்.